हाय फ्रेंड्स, होम मेकर ड्रीम्स को उंगले अन्बोड वरवेर्किरें। इनिकी नम्म पाक पर्दो और शापिंग हाल वीडियो। फ्रेंड्स, इनिकी नम्म मदुरैल ग्लास जार, सेरामिक जार एल्लामे चीपा एंग किडिक्किदु अप्पडिंगरत दान पाक्क पोरोम। ना वंदु कीलावणी मूल स्ट्रीट वलिया वंदु अन्नकुळि मंडपम तेरुम स्ट्रीटुक्कुल्ल नम्म पोयिट्टिरुक्केन। இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் நாவல்ட்டி அப்படிங்கிற ஒரு ஷாப் இருக்குது. இந்த ஷாப்புக்கு ரெண்டு பக்கமும் வரலாம். அதாவது மேலே கோபுரம் அந்த கோயில் நட இருக்குல்ல அந்த சைட்லேருந்தும் வரலாம். இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன் இந்த வழியாகவும் வரலாம். இந்த கடை வந்து நடுவில் இருக்குது. இந்த கடையோட பேர் வந்து பார்த்திங்கன்னா சுரேஷ் நாவல்ட்டி. இதுதான் அந்த கடை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷாப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் மேசஞ்சார்லாம் வாங்கினேன். ஆரம்ப கட்ட காலத்தில் என்னோடய ஸ்டார்டிங் வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா மேசஞ்சார் நீங்கள் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த ஷாப்பில் தான் நான் வாங்கிட்டு இருந்தேன். இந்த ஷாப்பில் ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ரெண்டுமே தருவாங்க. இங்கே நிறைய கிளாஸ் ஜார்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செராமிக் ஜார்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிள் ரேட்டில் இருக்கும். இங்கே இருக்கிற பிளேட்ஸ் எல்லாமே வந்து மெலமென்ட் பிளேட்ஸ். ஸோ கடையோட ஓவரால் வியூ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது செராமிக் ஜாடி தான். சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. 1 கிலோ, 2 கிலோ, 1/2 கிலோ அந்த மாதிரி சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் ரேட் எல்லாமே லாஸ்ட்டாக நான் அந்த அண்ணனையே சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்விங் செராமிக்லேயே வந்து அந்த சர்விங் பவுல் வந்து லிட்டோடு இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு ஜாடிகள். இது வந்து செராமிக்லேயே ஃப்ளவர் வாஸு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நிறைய கலர்ஸ் இருக்குது. இந்த வாத்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ ஃப்ளவர் வாஸ் இதில் வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குல்ல. நான் இது வாங்கலான்னு முடிவெடுத்திருக்கேன். இந்த கப்பு பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நல்ல கேப்பச்சினோ காஃபிலாம் போட்டோன்னா இந்த மாதிரி கப்பில் போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், நீங்கள் ஆரம்பத்தில் என்கிட்ட ஒரு ஒயிட் கலரில் ஒரு கூஜா மாதிரி நான் ஒன்று வாங்கியிருப்பேன் 100 ருபீஸ்க்கு. அந்த ஷாப் எதுன்னு கேட்டிங்க, அந்த ஷாப் இந்த ஷாப் தான். ஸோ இங்கே வந்து நிறையா செராமிக் ஜாஸ் கிளாஸ் ஜார்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் பாருங்களேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ நம்ம ஸ்பூன் கத்தி அந்த மாதிரி போடுறதுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நார்மல் செராமிக் மக்கு தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஜடி. இந்த புத்தர் பாருங்கள், இது வந்து அந்த அரோமோ ஆயில்ஸ் ஊற்றி வைக்கிற எலக்ட்ரிக்கல் லேம்ப் அது. ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம வாட்டர் ஊற்றி வச்சோன்னா அரோமோ ஆயில் ஃப்ரேக்ரன்ஸ் வீடு ஃபுல்லாக வரும். அந்த மாதிரி சூப்பராக இருக்குங்க. இந்த கிளாஸ் ஜார்ஸ்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து 1/2 கிலோ 1 கிலோ பிடிக்கிற அளவுக்கு வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஆயில் கேன்ஸ் 3. இது வந்து செட்டாக தான் இருக்குது. இதெல்லாம் மெலமென் கப் வித் லிட்டோடு இருக்குது. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா 2 கிளாஸில் டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்குது. மூடி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் இருக்குது. ஸோ இதெல்லாம் அந்த உப்பு ஜாடிகள். நம்ம உப்பு கொஞ்சமாக போட்டு அடுப்புக்கிட்ட வச்சுப்போம் இல்லையா, அந்த மாதிரி குட்டி குட்டி ஜாடிகள் இருக்குது. இதோட ரேட் எல்லாமே நான் அப்புறமா பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு கலெக்ஷனை காட்டுறேன். எல்லாமே சைஸ் வாரியாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்களேன் கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி சூப்பராக இருக்குல்ல. இப்போ யாருக்காவது நீங்கள் கிஃப்ட்ஸ் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி கிறிஸ்டல் ஜார் கூட வாங்கி நம்ம கொடுக்கலாம். இது கிளாஸு தான், நல்லா ஆனால் ஷைனிங்காக இருக்கும். ஸோ லைட்லாம் இதில் படும்போது வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் அடிக்கும். இது பாருங்கள், இது மேசன் ஜார் நான் இங்கே தாங்க வாங்கினேன். ஸோ நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். அப்போ வந்து நிறைய பேர் கேட்டிங்க, அப்போது வீடியோ எடுத்து என்னால் போட முடியல. ஸோ இப்போ தான் டைம் கிடச்சிது. இது எல்லாமே மெலமைன்ஸ். ஃப்ரூட் வச்சுக்கலாம் அந்த டைனிங் டேபிள் அந்த மாதிரி இருக்குது. மேலே இருக்கிறது எல்லாமே சர்விங் பண்ணுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு போட்டு வச்சுக்கிற மாதிரி சின்ன சின்ன பாட்டில்ஸ் இருக்குது. இது எல்லாமே பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட் இருக்குங்க. 6 பீஸ் செட் இருக்குது, 3 பீஸ் செட் இருக்குது. கிளாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 6 பீஸ் செட்டு. கிளாஸ்லேயே வந்து ஃப்ளவர் வாஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதெல்லாம் நார்மல் கிளாஸ் டம்ளர்ஸ், 6 பீஸ் உள்ள செட்ஸ். எல்லாமே டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பெரிய ஜாடி கண்ணாடி ஜாடி பாருங்கள் எப்படியும் 1-2 கிலோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கிறிஸ்டல் இதுலேயே இது கிஃப்ட் கொடுக்கறது வந்து எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. மேலே 1 கிலோ 2 கிலோ போடுற மாதிரி பருப்பு போட்டு வச்சுக்கிற மாதிரி ஜாடி இருக்குது. இங்கே பாருங்கள்,
அதுக்கு ரேட் 350 மேல அந்த ப்ளூ கலர்ல இருக்க 350 ஆ இது 130 130 இதெல்லாம் இந்த 235 அந்த லாஸ்ட் 230 இது இது ஆ அதுக்கு அடுத்து உள்ள 235 260 ஆ இது 170 ஒரு பாட்டில் எத்தனை ml பிடிக்கும் இது ml இது சரி ஓகே இது 155 120 ஆ இது ஒரு 220 ஒரு செட் மூணு பீஸ் மூணு ஜக்கு உள்ள மாதிரி என்ன கேன் என்னடா இது 65 இதெல்லாம் இந்த டிஃபன் 160 160 இது ரெண்டு பீஸ் 200 ரெண்டு பீஸ் 200 ஆ இதே ரெண்டு பீஸ் 160 160 இந்த 45 60 65 65 இது 60 பீஸ் வரும் 20 ரூபாய் வரும் பீஸ் பேக்கிங் 60 பீஸ் இது 20 ரூபாய் அந்த சின்னது ஆமா இது உங்களுக்கு ஒரு 30 ரூபாய் இது 35 இது 45 50 இது 105 105 25 இது இது 20 இது 60 இது 65 இது எவ்வளவுனா அந்த ஒயிட் கலர்ல 250 250 ஆமா ஆமா செராம் இது செராமிக்கா செராம் இது पूरा இது செராமிக் இல்ல மெலமைன் மெலமைன் தான் இதெல்லாம் இது 100 ரூபாய் இது पूरा மெலமைன் தான் மெலமைன் தான் இது மூணு செட்டா இல்ல இல்ல சிங்கிள் சிங்கிள் வரும் இது சின்னது 100 ரூபாய் ஆமா 100 120 200 200 ஓகே இது இது 260 இது 110 இது சாரி 210 170 கிளாஸ்ல அவ்வளவுனா இது 100 ரூபாய் வரும் 6 பீஸ் 6 பீஸ் 100 ரூபாய் அந்த பெப்பர் இது 90 ரூபாய் 90 ரூபாய் இது 130 இது 75 75 180 இது 3 பீஸ் வரும் 170 3 பீஸ் 170 இது அடுத்து இது 200 3 பீஸ் 3 பீஸ் 200 இது 200 2 பீஸ் இது 60 75 75 85 105 இது 750 வரும் 6 பீஸ் 6 பீஸ் அதுக்கு அடுத்து உள்ளது இதுக்கு அடுத்து 600 600 6 பீஸ் வரும் 6 பீஸ் செட் செட் தான் வரும் கிளாஸஸ்லாம் இது 450 450 இது அடுத்து 350 இது 250 2 3 3மே 250 6 பீஸ் செட் 6 பீஸ் செட் இது அடுத்து 250 இது 200 200 இது உங்களுக்கு 300 ஒரு செட் செட் 6 பீஸ் செட் நல்ல ஒரு ரெண்டு ஓகே இந்த பக்கம் இருக்கிறது 220 இது 250 இது 350 இது 240 இது 280 இது 410 410 ரூபாய் அந்த பெரிய சம்பந்த ஜாடி எல்லாம் இது 200 இது 220 இது 350 350 பெரிய பாட்டிலா
இதெல்லாமே மெலமென்ஸ் என்னா பிளேட்ஸ்லாம் எவ்வளோ இந்த பிளேட்னா அது எவ்வளோ இது 35 35 இது 60 இது 60 இது 42 பிளேட்டுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் ரேட் என்ன ஒரு குவாலிட்டிக்கு ஒரு ரேட் அப்படி போனா ரேட் கூட வரும் 75 85 90 100 இந்த பிளேட் எவ்வளோ இது 100 ஒரு ஒரு பீஸ் ஒரு பீஸ் 100 ரூபாய் இங்க பூரா காஸ்ட்லி தான் पूरा ब्रांडेड है इतना हाँ सेम इधर 100 रुपए बनाई दो लो ये इधर वो एम्बल मेला में ना ना मेला में ना ना जो हाँ सेरा में करें तल का ஒரு பீஸ் 75 ரூபா வருது இதே மை பிளேட் இருந்ததுல நான் இப்ப வரலையா இது 75 ரூபா இது எவ்வளோ இது ஒரு 650 650 ஆ இது மேல மீனானா இது வந்து 300 ரூபா மூணு மே 300 ரூபா மூணு மே 300 ரூபா இது மூணு இது மூணு கொம நாலு மெலமென் கப் பிளாஸ்டிக் மூணு ஒரு ட்ரே ஆ ட்ரே ஏடா இது மூணு ரூபா 300 இதெல்லாம் எவ்வளவுனா இது ஒரு 450 450 ஓவன் ஓவர் ரேட்டா இது எவ்வளோ இது ஒரு 280 280 இந்த ஸ்மைலி கிளாஸஸ் எவ்வளோ என்னம்மா இந்த இது எவ்வளோ இது 200 குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி படம் போட்டுருக்கோம் நாலுமே ஒரே படம் தானாண்ணா வேற வேற இருக்கு மொத்து கொட்டு இது என்ன ரேட்டுனா இது 200 200க்கு ஒரு ஜக்கு 6 கிளாஸ் 160 இது 200 160னா கொஞ்சம் சின்னதா இருக்கா இது எவ்வளோ மெலமைனா இல்ல செராமிக்கா செராமிக்கா இது எவ்வளோண்ணா இது எவ்வளோ சொன்னீங்க 450 இது கிளாஸ் ஃபைபர் அந்த பாக்ஸ் காமிங்க இது எவ்வளோ சொன்னீங்க
இது வந்து ராஜஸ்தானி டீ கப் செட் செராமிக்கில் இருக்கும். குழந்தைங்க விளையாடுறதுக்கு குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக இருக்கும். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 65 தான். இதில் வந்து ஒரு ஜக்கு ஒரு சுகர் பாட்டு 4 கப்பன் சாசர் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். நான் கூட வெயிட் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து 2 கலர் வந்திருக்கு, க்ரீனும் பீச்சும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிவ் அவே கான்டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். அந்த கான்டெஸ்ட்டில் ஒரு 15 பேர்த்துக்கிட்ட தான் கலந்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கான்டெஸ்ட் ஓப்பனில் தான் இருக்குது. கலந்துக்கணும்னு ஆசைப்படுறவங்க கலந்துக்கோங்க. கிவ்அவே கான்டெஸ்டோட ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் லிங்க் பண்ணுறேன். ரூல்ஸை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதில் நீங்கள் கலந்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.